தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா வட்டமேஜை மாநாடு நடந்த தகவலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்திய அரசியலில் இந்தியருக்கு தரக்கூடிய உரிமைகள் பற்றி ஆராயிறதுக்காக பன்னிரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முதல் வட்டமேஜை மாநாடு லண்டனில் நடந்தது அந்த மாநாட்டில் தாழ்த்தப்பட்டோருடைய தலைவர்களாக பி ஆர் அம்பேத்கர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த இரட்டைமலை சீனிவாசன் இவங்க ரெண்டு பேருமே கலந்துக்கிட்டாங்க இந்திய சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டவருடைய நிலைமையை பற்றி எடுத்து சொன்னாங்க ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ரெண்டாவது வட்டமேஜை மாநாடு லண்டனில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் காந்தியடிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க இந்த மாநாட்டில் தாழ்த்தப்பட்டவங்களுடைய வேண்டுதலை ஏற்று அவங்களுக்காக ஒரு தனி தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் வந்து இரட்டைமலை சீனிவாசன் காந்தியடிகள் எல்லாரும் சேர்ந்து போராடினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் சட்ட மறுப்பு இயக்கம் வந்து திரும்பவும் தொடங்குச்சு ஆங்கிலேயரை வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நாடு முழுவதுமே போராட்டம் நடந்தது காந்தியடிகள் ராஜாஜி இவங்க ரெண்டு பேரும் சிறையில் அடைக்கப்பட்டாங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்களும் நிறைய பேர் சிறையில் அடைப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வகுப்பு வாரி தீர்ப்பை வந்து மெக் மெக்தனால் அப்படிங்கிறவர் வெளியிட்டார் அதன்படி பார்த்தோன்னா மாநில சட்டமன்றத்துலேயும் நடுவன் அரசுலையும் இந்துக்கள் கிறிஸ்தவர் இஸ்லாமியர் சீக்கியர் ஆங்கிலேயர் ஆகிய இந்தியர்கள் இவங்க எல்லாருக்குமே தனி இடங்கள் ஒதுக்கணும் அப்படின்னு ஒரு வழி முடிவு செய்யப்பட்டது இந்த அறிக்கையை வந்து இந்திய வரலாற்றிலேயே முதல் முதலாக தாழ்த்தப்பட்டவர்களுக்காக அரசியலில் ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டது இதுவே முதல் முறை தாழ்த்தப்பட்ட மக்களை கடவுளுடைய குழந்தைகள் அப்படின்னு அழைத்தவர் காந்தியடிகள் இவர் வந்து பூனாவில் இருக்கக்கூடிய சிறையில் இருக்கும்போது வகுப்புவாத அறிக்கைக்காக சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கிறதுக்காக முடிவு செஞ்சார் மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்